வணக்கம் வியூவர்ஸ், நம்மளுடைய சேனலில் ஆதார் கார்டில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரில் மாற்றம், உங்களுடைய முகவரி மாற்றம், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, தபால் நிலையங்களுக்கு போகிறதோ, இல்லை இ சேவை மையங்களுக்கு போகிறதோ, இல்லை வங்கியில் போயோ பெயர் மாற்றம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். இப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை வச்சே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய முகவரி, பெயர், பிறந்த தேதியை மாற்ற எளிமையான முறையினை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த நேம், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஆதார் வெப்சைட்டில் 50 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ண கீழே இருக்கிற ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். பேங்க் பாஸ்புக்கு, டெலிஃபோன் பில்லு, கேஸ் பில்லு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, எலெக்ஷன் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன ப்ரூஃப் எதுவுமே உங்கள் கையில் இல்லை அப்படின்னா, விஏஓ குரூப் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு இந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியல அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆதார் எண்ணை டைப் பண்ணுங்கள். நான் மேலே சொன்ன எல்லாமே உங்களுடைய மொபைல் ஃபோனில் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஓடிபி வந்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி அந்த கரெக்ஷன் ஆப்ஷனுக்கு வந்து ஒன்று இருக்கும், திருத்தம் செய்வதற்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே வந்து கிளிக் பண்ணணும். நேம் வந்து திருத்தம் செய்வதற்கான ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கரெக்டான நேம் வந்து அங்கே அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து அங்கே அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா 50 ரூபீஸ் பே பண்ணணும். அந்த பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆதார் வந்து ஸ்பீட் ஃபோர்ஸ்ட் மூலமாக நம்மளுடைய அட்ரஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அது மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஒரு 10-15 டேஸ் ஆகலாம். ஃபைனலாக இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஆர்என் அப்படின்னு ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே கொடுத்துருந்த வெப்சைட்டு உள்ளே போயிட்டு அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அந்த கரெக்ஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே நான் மீன் பண்ண இல்லையா யூஆர்என் நம்பர், அந்த நம்பரை இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸ்லாம் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு கரெக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நியூ ஆதாரை வந்து டவுன்லோட் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இ ஆதார் வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணணும். அந்த லிங்கில் ஆதார் நம்பரை டைப் பண்ண உடனே செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம டைப் பண்ணிடணும். செக்யூரிட்டி நம்பரை டைப் பண்ண உடனே ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஓடிபி பாஸ்வேர்டு வரும், அந்த ஓடிபியை இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும். ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ண உடனே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும், அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இ ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன அந்த ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகாது, அதுக்கு பாஸ்வேர்டு வந்து போட்டிருக்கோம். அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேமில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து கேப்ஸில் டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய அந்த இயர் அது நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இ ஆதார் வந்து ஓப்பன் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.